இன்னைக்குள்ள காரேஜ் டாஸ் பத்தி உங்ககிட்ட பிரீஃபா சொல்லிடுறேன். படிமலை ஏறி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு கேர்ள்ஸ்க்கு போறாங்க. அங்கிருந்து கயிறை பிடிச்சு கயிறு மேலே நடந்து அடுத்த பாயிண்ட் போறாங்க. அங்கிருந்து படியேறி மேலே போய் மீண்டும் கயிறை பிடிச்சு ஃப்ளையிங் ஃபாக்ஸ் வழியா சர்ன்னு கீழே இறங்குறாங்க. அந்த கடைசிலிருந்து இந்த கடைசிக்கு பெயின் பால் ஸ்டேஷனுக்கு வராங்க. இங்க 8 பிளேட்ஸ் இருக்கும், அதுல 2 பிளேட்ஸை ஷூட் பண்ணணும். அவ்வளவுதாங்க. சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு, பட் டாஸ்க் அவ்வளவு ஈஸி கிடையாது. சத்தியமா சொல்றேன்னா அந்த பிரீஃபிங் நடக்கும் போது என் மைண்டுக்கு ஒண்ணுமே ஏறவே இல்லை. பிகாஸ் ஐ வாஸ் லைக் சோ டயர்ட். ஆக்சுவலி நான் இதெல்லாம் வரைக்கும் செஞ்சதே இல்லை. எனக்கு ஹைட்னா பயம். ராஃப்லி ஒரு ஐடியா தெரிஞ்சு, ஏன்னா போனோட இந்த ஃப்ளையிங் பாக்ஸ் தான் பார்த்தோம் நாங்கள். பார்த்துட்டு ஓகே இருக்கு. ஓவரால் வைஸ் முக்காவாசி பேர் வந்துட்டு என்கிட்டயே நேரம் வந்து சொல்லியிருக்காங்க நான் உங்களை தான் டஃபஸ்ட் காம்படிட்டராக பார்க்குறேன். இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்தேன் முன்ன அப்படின்னு. ஆனால் ஆனால் அவங்களுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு நான் ஸ்பாட்ஸ் விட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியாது. 2 வருஷம் ஆச்சு நான் ஸ்பாட்ஸ்லாம் விட்டு. இன்னைக்குள்ள கேமில் உயரமான இடங்கள், நிறைய ரன்னிங், கான்சன்ட்ரேஷன், டெக்னிக்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கு. சரியாக ஃபோக்கஸ் பண்ணி யார் கேம் சரியாக ஆடுறாங்க பார்ப்போம். I was okay to be the first one, but அதில் கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. Because you won't be able to know how the others are going to do after you. 19 people are doing right after you. You are setting an expectation. And ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கிரேட் ஃபைட். 3, 2, 1, go!